வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி. கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய மரணம், அது தற்கொலையா கொலையா அப்படின்றத தாண்டி இப்போ வரக்கூடிய அந்த வீடியோக்கள், வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வந்து இது தற்கொலைக்கான சாத்தியக்கூறே இல்லை, இது கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் அதில் ஒளிந்திருக்கிறது அப்படின்றத சமீபத்தில் வெளியான வீடியோவாக இருக்கட்டும், சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, ஆடு மாடை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க அந்த மாணவனுடைய உடலை. அது உடல் தான், ஏன்னா வந்து உயிரற்ற விஷயத்தை தான், ஏன்னா ரொம்ப அதை பார்த்த எல்லாருக்குமே வந்து மனம் கொதித்து போனது. காரணம் என்னென்னா, மனிதாபிமான உணர்வே சுத்தமாக இல்லாமல் ஏற்கனவே அந்த மாணவி விழுந்து கிடக்கிறத பார்த்து மூணு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு லேடி போறாங்க, அவங்க நடையில கூட ஒரு வேகமோ ஒரு பதட்டமோ ஒரு பரபரப்போ இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அதை பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த உடலை தூக்கிட்டு போறாங்க, அந்த கேமராவை ஒரு பார்வை பார்க்குறாங்க. அது வந்து இரவு நேரத்துல எடுக்கப்பட்ட ஒரு காட்சியாக தான் தெரியுது. ஆனா 5:24, 5:23 அப்படின்னு சொல்லி டைம் கோடு வந்து காட்டுது. அதுல ரெக்கார்ட் ஆப்ஷன் போட்டிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்களை வந்து பல ஊடகங்கள் பேசிட்டாங்க. பல விஷயங்கள் வந்து இதுல மர்மம் இருக்கு, மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அந்த சாந்தி என்கிற அந்த தாளாளர் இதுக்கு முன்னாடி ஒரு ஆவேசமா பேட்டி கொடுத்து எல்லா கலவரத்துக்கும் காரணம் அந்த பெண்ணுடைய அந்த மரணம் அடைந்த அந்த ஸ்ரீமதியுடைய தாயார் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியுமே அந்த தாயார் மேல போட்டாங்க இல்லையா. இந்த அயோக்கியத்தன சாந்தியினுடைய மொள்ளமாரித்தனம், ஃப்ராடுத்தனம், அயோக்கியத்தனம் பூராவும் இந்த வீடியோ மூலமாக வெளிப்பட்டு விட்டது. இவங்க எதையோ நினைச்சு வெளியிட இவங்களுக்கே இது ஆப்பா திரும்பிடுச்சு. பூமரங் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமரங் வந்து வீசி விட்டீங்கன்னா வீசினவங்க பக்கமே திரும்பி அது வந்து கரெக்டா அவங்க கைக்கே வந்து சேரும். அந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஆதாரங்களும் இவங்க வந்து இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக, இந்த சக்தி பள்ளியை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்க வெளியிடக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே அவங்களுக்கே ஆப்பா திரும்பிக்கிட்டே இருக்கு. இதுக்கிடையில ஊடகங்கள்ல பெரும்பாலும் நிறைய ஊடகங்கள் வந்து இது வந்து மிகப்பெரிய தவறு, சக்தி பள்ளியை காப்பாற்றுவதற்காக எல்லாருமே இது ஒன்று சேர்ந்து அரசாங்கமும் காவல்துறையுமே அவங்களுக்கு சாதகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில சில ஊடகங்களில் தன்னை பத்திரிகையாளர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரோ இல்லையோ, பல ஊடகங்கள் அவரை பத்திரிகையாளர்னு சொல்லுது. தயவு செய்து இந்த வலையொலி நடத்துகிற ஊடகங்களை நான் வேண்டி விரும்பி கேட்கிற விஷயம் என்னன்னா, இந்த சவுக்கு சங்கர் என்கிற அந்த சாக்கடை சங்கர் பத்திரிகையாளரே கிடையாது, அவன் ஒரு அரசியல் புரோக்கர். இதை விட கொடூரம் என்னன்னா, அதை வேலை பார்த்த இடம் போலீஸ், அங்கேயும் உருப்படியாக வேலை செய்யலை, சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ அந்த சஸ்பென்ஷன் என்ன என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த ஆளுடைய பேச்சும் நடவடிக்கையும் செயல்பாடுகளும் மேனரிசமும் ஜாதி மோதலை உருவாக்குவதும் விதமாகவும் சமுதாயத்தில், சமூகத்தில், தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்கிற சமூகத்தில், இந்த தமிழ்நாட்டில் அமைதியை குலைப்பதற்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அத்தனையுமே இந்த சாக்கடை சங்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற கதையா? அவங்கள திட்டி, இவங்கள திட்டி, அமைச்சரை திட்டி, திமுகவை திட்டி, மந்திரியை திட்டி, எல்லாரையும் திட்டி கடைசியில் நீதிமன்றத்தை திட்டினாரு. இன்னைக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் மேல இருக்கு. இன்னைக்கு நீதிமன்றம் நேரில் ஆஜராகி விளக்கம் கொடுன்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் இந்த திமிர்த்தனம் பிடிச்ச இந்த ஜென்மத்தை என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஜென்மம் பேசுற ஒரு ஒரு வார்த்தையுமே, இப்ப சமீபத்தில் என்னுடைய நண்பர், அவரை நண்பர்னு சொல்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா கேள்வியில வந்து வச்சு அவன் செருப்ப, யார் செருப்பனா, அந்த சாக்கடை சங்கருடைய செருப்பை பிடுங்கி அவனையே தலைமறையே நச்சு நச்சுன்னு போட்டிருக்காரு. ஒரு பேட்டி ஒன்று இப்ப சமீபத்தில் பார்த்தேன் சத்தியம் தொலைக்காட்சியில. நேர்காணல்ல சவுக்கு சங்கர் என்கிற அந்த சாக்கடை சங்கரை, நீ சாக்கடை தாண்டா, நீ வந்து நியாயமான ஆளே கிடையாது, நீ பயஸ், ஒரே சைட்ல பேசுறவன், பணம் வாங்கிட்டு தான் பேசுற, நீ அயோக்கிய ஃப்ராடுன்றத அவன் வாயாலே ஒத்துக்க வச்சிருக்கார். அதற்காக அந்த சத்தியம் தொலைக்காட்சியினுடைய அந்த நிகழ்ச்சி நடத்திய நெறியாளர் முக்தார் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னன்னா, எல்லா சேனல்லும் எல்லா வலையொலி ஊடகங்கள்லையும் தன்னை பெரிய நியாயவான் மாதிரியும் தான் பெரிய ஒரு நேர்மையானவள் மாதிரியும் அயோக்கியத்தனமான கருத்துக்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த சவுக்கு அந்த சாக்கடை சங்கரை, நீ வந்து ஃப்ராடு, காசு வாங்கிட்டு தான் பேசுற, அந்த சக்தி பள்ளியில எவ்வளவு பணம் வாங்கின அந்த பணத்துக்கு தான் கூவிக்கிட்டு இருக்க, RSS-உம் பாஜகவுடைய அஜெண்டாவை தான் நீ பேசிக்கிட்டு இருக்க, நீ வந்து தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்ற மாதிரி நீ வந்து ஒரு சங்கி, நீ ஒரு பாஜகவுடைய கைகூலி, அண்ணாமலை என்னெல்லாம் சொல்றாரோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப நீ அவர் சொல்வது போல நீ அவருடைய கைகூலியா மாறிட்டேன்றத
அவமாயாலே அந்த சாக்கடை சங்கர், ஏன்னா அவன் இவன் என்ற ஏகவசனம் நம்ம பேசுறதுல யார பத்தியும், ஆனாலும் இந்த சாக்கடை சங்கருடைய மேனரிசம், அந்த குழந்தை மரணத்துல இந்த அயோக்கிய சாக்கடை சங்கர் பேசுற அந்த மேனரிசம் இப்படி அவனை வந்து ஒருமையில பேச வைக்குது. கேவல பிறவி அப்படின்னா இதை விட கேவல பிறவி வேற எதுவும் இருக்கும், இதை விட வேற தொழில் பண்ணலாம். ஏற்கனவே அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கான், அரசியல் புரோக்கர், அதை தாண்டி வேற ஏதாவது தொழில் பண்றான். இந்த கேவலத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்தி ஒரு தொலைக்காட்சியில, ஒரு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தொலைக்காட்சியில பிரம்மாண்டமாக கூப்பிட்டு வச்சு அவன் செருப்பை எடுத்து அவனையே அடிக்கிற திறமை இருக்குல்ல, இதற்காக முக்தார் வந்து பாராட்டுக்குரியவர் தான். ஆனா அது அப்படியே கடந்து போயிட முடியாது. இந்த சாக்கடை சங்கருடைய அந்த திசை மாற்றம், இது இப்ப இந்த வழக்கு என்ன ஆச்சு பாருங்க, இது வந்து முதல்ல தற்கொலை வழக்கு. நாங்க இந்த மாணவி மரணத்தை குறித்து பேசுவதற்கு யாரும் இப்ப தயாரா இல்ல, சில ஊடகங்களை தாண்டி வேற யாரும் இப்ப அந்த மரண வழக்கு, அந்த பொண்ணு செத்து போச்சே அந்த அதற்கு நீதி கிடைக்கிறது யாருமே பேசல. ஆனால் கலவர வழக்கை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில ஊடகங்கள்ல பார்த்தேன் நானு, எல்லா ஊடகங்களிலும் நிறைய பேர் அப்பாவிகளை போலீஸ் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு, அவங்களுக்கும் அந்த கலவரத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பல ஆதாரங்களை காட்டினாலும் அங்கு இருக்கிறவர்களை பிடித்து கொண்டு போய் அவர்களை மிக மிக மோசமான நிலைமைக்கு காவல்துறை தள்ளி கொண்டிருக்கிறதுன்றது கேவலமா இருக்கு. நம்முடைய காவல்துறையினுடைய தலைவரா இருக்கிறவர், எல்லாராலும் மதிக்கப்படத்தக்கவராக இருந்தவர், இப்போ அப்படிதான் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஆனால் இந்த விஷயத்துல அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப வருத்தத்தை தரக்கூடிய நிலைமையில இருக்கு. சைலேந்திர பாபு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு என்கரேஜிங் ஒரு மனுஷனா இருந்தாரு, உந்து சக்தியாக இருந்தாரு, பல விஷயங்களை அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் காவல்துறை தலைவராக வந்தவுடனே ஆகா, தமிழக காவல்துறை மிக மிக நேர்மையான நேர்த்தியான ஒரு மனிதருடைய கையில வந்திருக்கு, மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்துலதான் இப்படி ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர் பேசின சில விஷயங்கள், அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் மௌனமாக இருக்கிற காவல்துறை, மௌனமாக நமக்கு மத்தியில தெரிஞ்சாலும் அந்த கள்ளக்குறிச்சியை சுத்தி இருக்கிற பல கிராமங்கள்ல இன்றும் ஆண்கள் தூங்குவதற்கு பயப்படுகிறார்கள். அங்க இருக்கிற இளைஞர்கள் பல பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க, கலவரத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் வருது. இதெல்லாம் வேதனையா இருக்கு. ஆனாலும் இதுவரை தமிழக அரசும் வாய் திறக்கவே இல்லை, கம்முன்னு இருக்கு. காவல்துறை சுத்தம் ஒண்ணுமே இல்லை, பேசாம இருக்கு. ஆனால் இந்த சாக்கடை சங்கர் மாதிரி ஆட்கள் கலவரத்தை திசை மாற்றி பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆதாயத்தை அடைந்து இந்த அரசுக்கு கெட்ட பெறை ஏற்படுத்தணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. இது இந்த அரசுக்கு தெரிகிறதா இல்லையான்னு தெரியல. இந்த சாக்கடை சங்கர் பேசின எல்லா விஷயத்திலும் இந்நேரம் உள்ள பிடிச்சு போட்டிருக்கணும், ஏன் அவன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒண்ணு வழங்கவே இல்லை. ஒருவேளை அவர் பேசுற விஷயத்துல பல விஷயங்கள் ஆதாரம் வச்சிருக்கேன்னா இந்த நேரம் அந்த ஆதாரங்கள் வெளிப்பட்டிருக்கும். அரசியல் புரோக்கர்களோ இந்த மாதிரி இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்றவங்களோ என்ன பண்ணுவாங்க, ஜேர்னலிசம்ன்ற பேரை சொல்றதுக்கே அருவறுப்பா இருக்கு. இந்த மாதிரி நபர்களை நம்பி, ஏன்னா பல ஊடகங்கள்ல அந்த ஆள சொல்லும் போது குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்கன்னா, சவுக்கு சங்கர் மூத்த பத்திரிகையாளர், ஒரு வழக்கண்ணையும் கிடையாதுங்க, இது வரைக்கும் அந்த ஆள் எந்த பத்திரிகையில வேலை பார்க்கலங்க, எந்த வார இதழிலையோ மாத இதழிலையோ எந்த தொலைக்காட்சியோ அந்த ஆள் வேலை பார்த்ததா, எங்கேயுமே ரெக்கார்டு கிடையாது, அவன் எங்கேயும் வேலை செய்யல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஆள் வந்து ஒரு போலீஸ்ல வேலை பார்த்து போலீஸ் ஒழுங்கு நடவடிக்கையில வெளியேற்றப்பட்டவர். அதனால் தயவுசெய்து இந்த ஊடகங்கள் அந்த மாதிரி இந்த சாக்கடை சங்கரை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்து அதன் மூலமா ஆதாயம் அடைகிற விஷயம் இருக்குல்ல, இது கேவலங்க. ஒரு தலைவால இழையில நல்ல எல்லா அறுசுவை உணவையும் வச்சுட்டு நடுவுல நரகல வச்ச மாதிரி இந்த நாயை கொண்டு வந்து வச்சீங்கன்னா இது அப்படிப்பட்ட கேஸ் தான். எவ்வளவு கேவலமா பச்சைத்தனமா சிரிக்கிறாங்க. ஆமா நான் பேசுவேன், அந்த சக்தி பள்ளிக்கு ஆதரவாக நான் பேசுவேன், பணம் வாங்கிட்டேன்னா ஆமா வாங்கிட்டேன், அதுல என்ன இருக்கு, நான் ஆதரவா தான் பேசுவேன். நீங்க எல்லாம் எதிரா பேசுறீங்கல்ல, ஒரு குழந்தை ஒரு உயிர் போயிருக்குங்க, இவன் என்ன ஜென்மங்க சாப்பிடுறானா, அந்த உணவு யார் எது மூலமா கிடைக்குது, இந்த வேலை செய்யறதுக்கு வேற தொழில் செய்யலாம், வெளிப்படையா செய்யலாம், இப்ப வந்து மறைமுகமா செஞ்சுக்கிட்டு இருக்கான், இனி வெளிப்படையா செய்யலாம். அதனால தயவுசெய்து எல்லா ஊடகங்களையும் விரும்பி வேண்டி விரும்பி கேட்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த சாக்கடை சங்கரை தயவுசெய்து கூப்பிட்டு பேச வைக்காதீங்க. இதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கிற சில விஷயங்கள் இவன் மூலமாக, இந்த சாக்கடை சங்கருடைய கேவலத்தின் மூலமாக நீங்க எடுக்கிற எதுவுமே அந்த சாக்கடையோடு கலந்த விஷயம்தான், அதை முதல்ல மனசுல வச்சுங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம யார் அப்படின்னு யோசிக்கிற விஷயத்தில் தாண்டி, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளன், இவனை மாதிரி சாக்கடை சங்கர் மாதிரி கிடையாது, பல ஆண்டுகள் மிகப்பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்துட்டு வந்தவன்,
அதனால இந்த பத்திரிகையாளர்களுடைய மாண்பும் மரியாதையும் அவர்கள் இருக்கிற அந்த மரியாதை எப்பேற்பட்டது அப்படின்றத அனுபவபூர்வமாக உணர்ந்தவன். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுகிற கேஸ் கிடையாது. மஞ்சள் பத்திரிகை நடத்துகிறவர்கள் கூட மரியாதையாக பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த சாக்கடை சங்கர் மாதிரி கேவல பிறவி கிடையாது. அதனால தயவு செய்து இந்த முறை நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. நீதிமன்றம் நேரில் ஆஜராக சொல்லியிருக்கு, இந்த நாய் அங்க போய் என்ன சீனை போட போறான், என்ன பண்ண போறான், நீதிமன்றம் இந்த சாக்கடை மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது. சாக்கடைனா அள்ளி தூரதான வீசணும், அதை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது இல்ல. சாக்கடையை நம்ம என்ன பண்ணுவோம், கிளீன் தானே பண்ணுவோம். அப்ப சாக்கடைக்கு கிளீன் பண்ணி சரியான விதத்துல தான் பேசிய அனைத்தும் தவறு, தான் தவறான ஒரு விஷயத்தை ஒரு ஜாதி மோதலை ஏற்படுத்துகிற விதமா பேசுறேன், அந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கும் கனெக்ஷன் இருக்கு, அந்த ஜாதியால் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி இந்த மாணவியின் மரணத்துல கூட ரெண்டு ஜாதியை மோத விட்டு அதன் மூலமாக குளிர்காய பார்த்த கேவல பிறவி தான் அந்த சாக்கடை. அதனாலதான் வந்து மிக மிக ரொம்ப அதாவது எது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு, அவ்வளவு மோசமான ஒரு கேவல பிறவிங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்ச கதையா இப்ப வந்து மனுஷனை கடிச்சிட்டு கடைசியில நீதிமன்றத்தினுடைய ஒரு குட்டு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கார் இந்த சாக்கடை. இது அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகிறது, இதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள், இது மாதிரி இந்த சாக்கடைத்தனமா பேசக்கூடியவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத இந்த சாக்கடையினுடைய முடிவின் மூலமா நமக்கு வெளிச்சத்துக்கு வரும். காத்திருப்போம், நீதிமன்றம் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தை நல்ல தீர்ப்பை வழங்கும். நீதிமன்றத்தின் மீது எல்லாருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருப்பது போல நாமும் நீதிமன்றத்தை தான் கடைசியா நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த மாணவியினுடைய மரணத்திலும் சரி, இந்த சாக்கடை போன்ற கேவல பிறவியினுடைய திசை மாற்றும் வேலையிலும் சரி, நீதிமன்றம் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.